வெல்கம் டு மாஸ்டர் ஸ்மார்ட்டி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மனிதர்களை அதிகமாக கொள்ளக்கூடிய டாப் 10 அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சயின்ஸ் எவ்வளோ தான் இம்ப்ரூவ் அடைஞ்சிருந்தாலும் அனிமல்ஸோட ஸ்ட்ரென்த் கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நம்மளோட ஸ்ட்ரென்த் கம்மி தான். ஸோ இப்போ அந்த டாப் 10 அனிமல்ஸை என்னன்னு போய் பார்த்துடலாம். 10th பிளேஸில் இருக்கிறது வீட்டு நாய்கள். வீட்டு நாய்களால் வருஷத்துக்கு நிறைய பேர் உயிர் இழக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், எப்படி இது ஒரு பெட் அனிமல் தானே, எப்படி நம்மளை தாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது மேலே நம்ம காட்டுற ரொம்ப கண்ட்ரோலிசம் தான் அதை டிப்ரெஷன் பண்ணி நம்மளை தாக்க வைக்கிது. 9th பிளேஸில் எது இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே இப்போ அதை சொல்லிடுறேன் கரெக்டானு. 9th பிளேஸில் இடம் பெற்றுள்ளது வந்து காட்டெருமை தான். காட்டெருமையால் ஒரு வருஷத்துக்கு 200 மேற்பட்டவர் தாக்கப்படுறாங்க. இப்போ 8th பிளேஸில் இருக்கிறது என்ன தெரியுமா? மிகப்பெரிய லேண்டில் வாழ்ற அனிமல். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லிடுறேன். யானைகள். யானைகளால் ஒரு வருஷத்துக்கு 500 மேற்பட்டவர் தாக்கப்படுறாங்க. இப்போ 7th பிளேஸில் இருக்கிறது இந்த முதலைகள் தான். இப்போ முதலைகள் வந்து தண்ணீர்லேருந்தே டக்குனு தாக்கக்கூடிய சக்தியை படிச்சிருக்கு. அதால வருஷத்துக்கு 1000-2500 பேர்களை தாக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இதை கேட்க பிளேஸ்ல இருக்கிறது இந்த நீர் யானை தான். நீர் யானையோட தோல் வந்து ரொம்பவே வலுவலுன்னு இருக்கும். இப்போ அதை பார்க்க ரொம்பவே அமைதியா இருந்தாலும் அது தாக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமா தாக்கும். இப்போ இங்க இது மாதிரி ஒரு பழமொழி கூட இருக்கு பாருங்க, பேசுறவனு கூட நம்பிடல ஆனா அமைதியா இருக்கணும்னு நம்ப கூடாது. அது மாதிரி போல நீர் யானை. இதால 2900 பேர் தாக்கப்படுறாங்க. இப்போ 5th பிளேஸில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேள் தான். இந்த தேளுக்கு வந்து ரொம்ப பாய்சனான சக்தி இருக்குங்க. இது வந்து நம்மளை கொட்டும்போது நம்மளுக்கு அந்த பாய்சன் உள்ளே ஏறிடும். அதனால வருஷத்துக்கு 1000-5000 பேர் பாதிக்கப்படுறாங்க இதனால. இப்போ 4th பிளேஸ் யாருக்கு போகுதுன்னா பாம்புகளுக்கு தான். இந்த பாம்புகளை பார்த்தா படையே நடுங்கணும் ஒரு பழமொழி கூட இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாம்புகள் வந்து வருஷத்துக்கு 50,000 பேர் தாக்குது. இந்த பாம்புகள் வந்து ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு விலங்கு. வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ் யாருக்குன்னு பார்க்கலாம். 3rd பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னா ஈக்கள் தான். இந்த இச்சி இச்சிங்கிற ஈக்கள் தான் ஸ்லீப் என்ற ஒரு நோயை பரப்புது. இதால 500,000 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுல 80% பேர் சாகுறாங்க. இங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு போகுதுன்னு நினைச்சோம். இப்போ இது கூட பெரிய நோயை பரப்புது. இப்போ 2nd லிஸ்ட்ல இருக்கிறது என்னன்னா கொசுக்கள். கொசுக்கள், இந்த கொசுக்களால டெங்கு மலேரியா இப்படி நிறைய நோய்களை பரப்பி விடுதுங்க. இப்போ இதனால வந்து 660,000-1,000,000 பேர் பாதிக்கப்படுறாங்க. அவ்வளவு பெரிய சிங்கப்புலியெல்லாம் கூட அடைக்க தெரிஞ்ச நம்மளுக்கு இந்த சின்ன கொசு அடைக்க தெரியல. இப்போ 1st பிளேஸ்ல இருக்க அந்த கொடூரமான விலங்கு எதுன்னா நம்ம தாங்க. இப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அது இதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் அத்தியாளிச்சுட்டு இருக்கோம். நடக்கிறது பறக்கிறது எல்லாம் அத்தியாளிச்சுட்டு இருக்கோம். அதை கூட நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ காட்டில் மரங்கள் எல்லாம் வெட்டி வெட்டி அனிமல்ஸுக்கு சாப்பாடு இல்லாம கூட ஆக்கிடுறோம். அதுக்கு தாங்க அவங்களாம் அப்பப்போ ஊருக்குள்ள வந்துட்டு போறாங்க. இப்போ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளோட அழிவை தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ வர ஜென்ரேஷன்லாம் பார்த்தா எப்படி வாழ போகிறவங்களோ நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.